எம்போரால் உருக்கு ரிசல்ட் காத்திடுங்க. ஹே கேஸ் வணக்கம், ஃபிஷ் வித் ஹினேஷோட புதிய வீடியோவுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நான் குக்கிங் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து நிகிரி சுஷி. சுஷினா இந்த ஜப்பனீஸ் ஸ்டைலில் பச்சையான மீன் தான். பட் நான் நேர்த்தியாக பண்ணால் நல்லாயிருக்கும். என்னுடைய ப்ரெசன்டேஷன் வித்தியாசமாக இருந்தாலும் ரெசிபி நல்லா வந்திருக்கு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து ஸ்டைலில் வந்து தொம்யூங் ஸ்டைலில் உள்ள கோகனட் மில்க் வச்சுள்ள சூப்பு, அது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஊர் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதில் ஒரே ஒரு ஐட்டம் வந்து உங்களுக்கு கிடைக்காது. நான் பண்ணல ஃபிஷ் சாஸு இல்லாமல் பண்ணால் கூட ஓரளவுக்கு நமக்கு டேஸ்ட் வந்துடும். நல்ல ரெசிபி, நமக்கு நல்லா பிடிச்ச மாதிரி இருக்கும் சூப்பு. இந்த மாதிரி வந்து ஈஸியாக உடைந்து போகிற மீன்களை வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன், குரூப்பர் ஃபிஷ்ஷு. அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபியில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக வரும். இன்றைக்கி ஃபிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான இது வந்து ஆக்சுவலி கல்லுக்கு இடையில வந்து மீ லோர் மாட்டியிருக்கும். அந்நேரத்தில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு லோர் நான் எடுக்க போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா மீன் அடிக்கிற மாதிரி வித்தியாசமான, இது வரைக்கும் நான் ஃபிஷ் பண்ண வித்தியாசமான இது. அதுவும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த சைனா லோர் 70 ரூபா லோர். எப்போவுமே சீப்பான லூரில் ரிசல்ட் கிடைக்கும் சொல்ல முடியாது. எனக்கு அன்னைக்கு நாளில் வந்து கொஞ்சம் டெப்த்தில் வந்து இது நல்ல டெப்த்தில் வரும். அப்போ மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ் பண்ணி போட்டது. அன்னைக்கு ஒரு மீன் பிடிச்சா இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீன் நம்ம பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோவில். ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த பெரிய மீன் ஒரு 100-400 கிராம் இருக்கும், அடுத்து ஒரு 2 கிலோ 2.5 கிலோ இருக்கும். ஒரு சின்ன குரூப்பர், இந்த குரூப்பரை தான் வந்து நம்ம சுஷியாக பண்ணியிருக்கோம். இதே லூரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னா நம்ம நான் லேட்டஸ்ட்டாக பார்த்தேன் நம்ம கார்த்திக் கொங்கு ஆங்கிலஸில் வந்து புதுசாக இந்த மாதிரி ஒரு மாடல் இது பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், நாள் நேர்த்தியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது எவ்வளோ நாளைக்கு. எனக்கு இன்னொரு மீன் அடித்தா மேபி வந்து இது உடைய வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ. கொஞ்சம் இப்போ லாங்கான வீடியோ பட் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். குக்கிங் பார்ட்டும் சரி, ஃபிஷிங் பார்ட்டும் சரி. அதில் மற்றபடி அந்த ஸ்நாகுக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வச்சு ஒரு வீடியோ கூட எடுத்திருக்கேன். அவர் ஓரளவு கூட நல்ல நீட்டாக சொல்லி தருவாரு, உங்களுக்கு புரியும். இந்த கல்லுக்கு இடையில வந்து மீன் மாட்டினா பாருங்கள் வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கிராங்க் பைட் இந்த மாதிரி ஒரு முடியாது அது இடத்துல வர பைட்டில் எப்படி ஃபிஷ் பண்ணுன்னு பார்ப்போம். இது குரூப்பர்ஸுக்கு அருமையான பைட்டு, நல்ல நல்ல டெப்த்தில் வரும், நல்ல ஆக்ஷன் வரும். இந்த ஒரு மாதிரிப்பட்ட ரீல் வச்சுனா இதை இழுக்கவே கஷ்டம். அதனால் கட்டியான ரீல் வச்சு இழுக்கலைன்னா பயங்கரமான ட்ராக் இருக்கும். அப்போ இதை வச்சு ஃபிஷ் பண்ணி பார்ப்போம். முன்னாடி பேட்டில் சான்ஸ் இருக்குது இந்த லூருக்கு. உள்ளூர்லாம் பெரிய லெவலில் நீங்கள் ஆக்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே ஏற்கனவே பயங்கரமாக ஆக்ஷனில் நல்ல டெப்தில் தான் வரும். அதுவும் எழுப்பிட்டே இருந்தால் போதும், அது ஒரு கட 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 கடன்னு சொல்லிட்டு நல்லோட சொட்டி வருமா. குரூப்பர்ஸ் இதெல்லாம் பயங்கர என்டேசிங்காக இருக்கும். அதனால் ஃபுல்லாக கல்லுக்குள்ளேயே தண்ணி இதை கொண்டு வச்சுருப்பாங்க. ஊர் இழுக்கிறதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்குது. வெயிட் குறவான லூர் ஈஸியாக கல்லூரில் போயிடும். கொஞ்சம் அகலமாக காசு பண்ணி எழுந்து பார்ப்போம். அப்போ அதை ஃபஸ்ட் பண்ண நேரத்தில் கூட ஸ்ட்ரைக் சோனுக்குள்ள வந்துடும் லூர். பெரிய ஆக்ஷன் வேணால் வேணால் ஒரு சின்ன ஜெட் கொடுப்போம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்கள் ராட்ல நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண முடியும் பெரிய இந்த லூரை. கல்லுக்குள்ளே எதாவது தட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே கல்லை முட்டி வந்து ஸ்நாக் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுருங்க. ஏன்னா லிப் நீளமாக இருக்கிறனால அந்த கல்லை முட்டிக்கிட்டு மேலே வந்துடும். ஃப்ளோட்டிங் லோடு தான், நம்ம ஆக்ஷன் கொடுக்கும்போது மட்டும் தான் சிங்காகும். பட் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அது கெட்டிக்கு போட்டிக்கு வலிச்சிங்க இழுப்பீங்கன்னா கண்டிப்பாக கல்லுக்குள்ளே மாட்டிடும். சரி சரி சரி
சார் சார் ஸ்நாக்னு நினச்சிட்டு ஸ்நாக்னு நினச்சிட்டு நான் இங்கே அங்கே இது பண்ணிகிட்ருக்கேன். வெள்ளத்தோட ஆகிடாது, வெள்ளத்தோட இடம் தான் சாடாது. பார்த்து ஹூக் ஆயிருக்கு, நல்லா ஹூக் ஆயிருக்கு, நல்ல ஹூக்கான் தூக்கி வாரி தூக்கி இங்கே எடுங்க. பெரிய குடும்பம் சார், நீங்க வேற எனக்கு அந்த ஸ்நாக் ஆச்சு சொல்லிட்டு அங்கே எங்கிட்டு நடந்துட்டு இருக்கேன். நல்ல சைஸ் சார், ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும். எப்படி பிடிங்க, ஆமாம் ஆமாம் அப்படியே தான் இருக்கும்னு நினைங்க. இல்லை சார், கடி இல்லை, வேற கடி இல்லை. ஆமாம் நல்ல ஹூக் சார். ஆமாம் இது கிராங்க் பைட்டு, சம்மர் ரிசல்ட் ஆகும். குரூப்பர் அடிக்கணும், கைஸ் ஒரு அருமையான குரூப்பர் நம்ம கிராங்க் பைட்டுக்கு. சொன்னால கிராங்க் பைட்டுக்கு ரிசல்ட் இருக்கும்னு சொன்ன மாதிரி அடிச்சிச்சு. ஒருக்கா ஃபோட்டோ எடுத்துருவோம் சார். நான் இது இது பண்ண லிப்பி லிப்பிங் பண்ணேன், இது இருக்கு லிப்பர். எம்போரால் ஊருக்கு ரிசல்ட்டு ஆத்திடுங்க. நான் இந்த இதை எடுத்து தொடங்க சார். அது இருக்கட்ட, நான் வெயிட் பார்த்துறோம், வெயிட் பார்த்துட்டு சீரோ பார்த்துருங்க. ஓ ஒன்று 350, 1400 கிராம் இருக்கும். நம்ம பிடிச்சாலே ஃபன்னியான கேட்சு தான். ஆ கேட்கல, ஓ இதான் ஒரு பெரிய தொந்தரவாக இருக்கு. நீ வந்து கல்லுக்குள்ள லூர் மாட்டிச்சுன்னா எப்படி இருக்கு? நானும் எப்படி காமிச்சதுக்கு என் ஃப்ரெண்டு வீட்டை காமிச்சான். ஓகே ஓ எப்படி அடிக்கீங்க எனக்கு ஒரு கேட்ட காட்டுங்க எனக்கு. ചെറിയ മീന ചെറിയ കലവ കുട്ടി, ചെറിയ കലവ കുട്ടി പാവം. അത് ബാഗിൽ ഒരു ഇത് ഇരിക്കും പാരുങ്ങ, ഒരു പയ്യ ഇരിക്കും പാവം. അത് കണ്ണില് പെട്ടു, ഒന്നും ചെയ്യാൻ മുടിയാ. ആ മേന ബാഗിൽ ബാഗിൽ ഒരു ചാക്ക് ഇരിക്കും, എടുത്തോ. ഇത് കണ്ണില് പെട്ട ഒന്നും ചെയ്യാൻ മുടിയാ. ஒரு சின்ன நம்ம குரூப்பர் குட்டி பாவம் கண்ணில் குத்தி ஏறிடுச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. அது அப்படின் வீடு கொண்டு வந்துட்டோம். மீன்களை பாருங்க, இது அந்த சின்ன குரூப்பர் அழகாக இருக்கு பாருங்க. கண்ணில் குத்தலைன்னா அதை விட்டுருக்கலாம். அப்புறம் இது வந்து அந்த பெரிய குரூப்பர். நம்ம சின்ன குரூப்பரை வந்து சுஷியாக பண்ண போகிறோம், அந்த பெரிய குரூப்பர் தாய் சூப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சின்ன குரூப்பரை வந்து சுஷிக்காக வெட்டி வச்சிடலாம். எப்போவுமே இந்த குரூப் இந்த சுஷிக்கு பண்ணுற மீனை வந்து எல்லா ஸ்டேஜ்லேயும் வந்து
நல்லா துடைச்சி ட்ரையாக வச்சுடுங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல டவல் கிடச்சா கூட நல்லது, கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் எல்லாம் யூஸ் பண்ணிவிடுங்க. சுசிகா, மீன் துண்டுகளை வெட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி தலைப்பகுதியையும் அந்த குடல் பகுதி வரை சேர்ந்திருக்கு இந்த வயிற்று பகுதியை ரிமூவ் பண்ணிடுறேன். நமக்கு சுஷிக்கு இந்த வயிற்று பகுதியில் உள்ள மீட்லாம் எதுவுமே தேவைப்படாது, ஏன்னா அது வந்து கொஞ்சம் பெரிய ஒரு ஸ்மெல் இருக்கும். இது ஃபில்லை பண்ணுறதுக்கு ரொம்ப சேலஞ்சாக இருந்துச்சு, ஏன்னா வந்து ரொம்ப சின்ன மீனானதுனால, அதுவும் குரூப்பர் ஃபிஷ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஃப்ளஷ் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப இதாக இருக்கும், கூடவே வந்து இது ரொம்ப சின்ன மீனாக இருந்துச்சுன்னா ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. எனிவே எந்த மீனுமே வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது. இப்போ முள்ளில் வந்து வேஸ்ட் இருந்துச்சுன்னா கூட அதை வந்து நான் மற்ற சூப்பு போட்டுருவேன். பார்த்தீங்களா, இதுலேருந்து முள் எடுக்கிறோம். சுஷிக்கு வந்து அதோட நடுவில் ஒரு முள் லேயர் இருக்கும், இது பார்த்தீங்களா வயிற்று பகுதியில் இருக்கிறத ஃபுல்லாக நான் வெட்டி எடுத்துட்டேன். அப்புறம் அந்த நடு லேயர்லேருந்து எடுப்பேன், பாருங்கள் நடுவில் ஒரு கோடு போட்டு எடுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் ஆஃப் முள் இருக்கும், அந்த முள்ளை நான் ரிமூவ் பண்ணி எடுக்கிறேன். இந்த முள் வந்து நம்ம சுஷிக்கு வாயில் சூவியாக இருக்கும். அப்புறம் வழக்கமாக பண்ணுற மாதிரி ஃப்ளஷை வந்து ஸ்கின்லேருந்து ரிமூவ் பண்ணி வச்சிடுறேன். எவ்வளோ வெட்டின மீனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் மூடி நார்மலான ஃப்ரிட்ஜில் நார்மலான டெம்பரேச்சரில் வச்சுருங்க, நம்ம சர்வ் பண்ணுற நேரத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி. இனி வந்து நம்ம சூப்புக்குள்ளே மீனை கட் பண்ணி எடுத்துடலாம். அன்றைக்கி வந்து உங்களில் ஒருத்தர் வந்து குரூப்பர் ஃபிஷ் எப்படி வேஸ்ட் இல்லாமல் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க, அது உங்களுக்கு யூஸாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தோலை வந்து வெட்டி எடுங்க. நான் போன வீடியோவில் கூட பண்ணி வச்சுருந்தா திரும்ப பண்ணலாம்னு நினச்சேன், விட்டுட்டேன். இந்த மாதிரி தோலை வெட்டி எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் கவுச்சி இது வேஸ்ட் ஆகாது, நீட்டாக ஃபுல்லாக நீங்கள் வெட்டி எடுத்துக்கலாம். தோலை கரெக்டாக கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் தோல் வெட்டுறது இன்னும் ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா, தோல் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். வழக்கமாக பண்ணுற மாதிரி குடல் பகுதிகள் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். நடுவில் கீழே இது பாருங்கள், முக்கியமாக நான் காமிக்கிறது அந்த எலும்பு பகுதியில் கொஞ்சம் கூட பிளட் லேயர் கிடையாது, அவ்வளோ ரிமூவ் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மீனையும் வந்து ஃபில்லே பண்ணி தான் எடுக்க போகிறேன், ஏன்னா இதோடைய எலும்பு முள் பகுதிகளை வந்து நம்ம சூப்புக்கு லேயராக போட போகணும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ போட்டு இந்த சூப்புக்கு நம்ம என்ன சொல்கிறது ப்ராத்துன்னு சொல்லுவாங்க, அந்த எலும்பை வேக வச்சு அதுக்காக நான் அந்த எலும்பை தனியாக வெட்டி எடுத்துகிட்டு ஃப்ளஷ்ஷை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுக்கேன். ஃபில்லையெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டாக வரல, பட் இதில் ஐடியா என்னென்னா மேக்ஸிமம் மீனை வந்து நம்ம வெட்டி எடுக்கணும். ஃப்ரெண்டு பார்க்குற மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எலும்பு பகுதியோட வெட்டி எடுத்திங்கன்னா எவ்வளோ மீன் வருது பாருங்கள். நான் கடைசியில் வெட்டி முடிச்சு எடுக்கிற நேரத்தில் ரொம்ப கம்மியாக தான் வந்து முள் பகுதியில் மீனே இல்லைன்னு சொல்லலாம். இப்படி பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய குரூப் ஆஃப் ஃபிஷ் வந்து சேவ் ஆகி கிடைக்கும். மேக்ஸிமம் மீனை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த முள் பகுதியை வந்து வெட்டி எடுத்து நம்ம சூப்புக்கு இந்த எலும்புலேருந்து சூப்பு எடுக்க போகிறோம். இந்த சூப்பை எடுத்து அதுக்கு மேலே தான் வந்து இந்த மீன் ஃப்ரெஷ்லாம் போட போகிறோம். பாக்கி மீனை வந்து கட் பண்ணி எடுத்துட வேண்டியது. மீன் எப்படி கட் பண்ணாலும் உடையும், ரொம்ப டெலிகேட்டாக தான் யூஸ் பண்ணணும். இது நம்ம ஒரு மீன் குழம்புக்கெல்லாம் இந்த மீன் எடுப்படாது, இது கரெக்டாக அப்படி போட்டு உடனே குக் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் பெஸ்ட்டாக இருக்கும். அது இல்லை எவ்வளோ இது சூஷி செய்ய ஆரம்பிக்கல. இது வந்து ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இட்லி அரிசி எடுத்துருக்கேன், சூஷி ரைஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அதை எடுத்து ஒன்றுக்கு 1.5 பக்கத்துக்கு தண்ணி விட்டு நம்முடைய ரைஸ் குக்கரில் வந்து குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முள்ளங்கி, கொஞ்சம் ரைஸ் வாங்கிட்டு இது வந்து அந்த ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் கொஞ்சம் சோயா சாஸ் கடைசியில் தேவைப்படும். நம்ம வசாபி தான் இந்த ரெசிபியோட கிங்கு. கொஞ்சம் நாட்டு சர்க்கரை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரைஸில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். கொஞ்சம் ரைஸ் மேன் வினிகர், கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி இதை வந்து இந்த ரைஸில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் நான் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னா, இந்த ரைஸ் வந்து காயக்கூடாது, அதே ஈரத்தன்மையோடு இருக்கணும், அதை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா முள்ளங்கியை வந்து இது ப்ரெசன்டேஷனுக்கு தான், முள்ளங்கியை வந்து நூல் போல் வெட்டி எடுத்துருங்க. நான் வந்து அவங்க தாய்லாந்து அவங்க ஜப்பானில் பண்ணுற மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணால் சொல்லிட்டு இந்த மாதிரி நூலாக வெட்டி எடுக்க ட்ரை பண்ணேன். என்னுடைய நைஃப் வந்து இன்னும் ஷார்ப்பாக இல்லை, இருந்துமே ஓரளவுக்கு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ நூல் மாதிரி இருக்கும், அந்த இது இது ப்ரெசென்ட் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இது பார்த்தீங்களா மீன் வந்து திரும்ப எடுத்து திரும்ப வந்து இன்னொரு பேப்பர் டவுல் வச்சு நல்லாவே வந்து ஈரத்தன்மை எடுத்துருங்க. ஈரத்தன்மை எதுவும் இருக்கக்கூடாது, மீன் வந்து காஞ்சமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சுஷிக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு இதை எடுத்துட்டு, ஏன்னா அந்த சுஷிக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்லைஸ்ல ஆங்கிளில் வரணும். நான் வீடியோவில் பார்த்தா பக்காவை பண்ணியிருந்தாங்க, நம்மளால் அவ்வளோ பெர்ஃபெக்டெல்லாம் பண்ண முடியாது, பட் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆங்கிளில் கட் பண்ணி எடுத்துட்டேன். மெதுவாக தான் விட்டணும் சுஷிக்கு வந்து மீன் வெட்டுற நேரத்தில் ரொம்ப மெதுவாக விட்டுங்க. அதுவும் இப்படி மெதுவாக வெட்டியுமே இந்த மீன் பார்த்தீங்களா கொஞ்சம் இதாக தான் இருக்குது.
இல்ல இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைஸை ஆட் பண்ணாமல் சாப்பிட்டா அதுக்கு பேர் வந்து சஷிமி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணுவோம், கொஞ்சம் வசாபி அதை தடவி வச்சுருக்கேன், மீனை ஒரு துண்டை எடுத்துட்டு கொஞ்சம் வசாபி எடுத்து, வசாபிங்கிறது அது ஒரு ஜப்பானிய ஜப்பானில் உள்ள ஒரு காரத்தன்மை உள்ள மிளகா மாதிரி, அதை தடவிட்டு இந்த மீன் இந்த ரைஸில் ஒரு லேயர் எடுத்து, இந்த ரைஸை வந்து நீங்கள் ரொம்ப கெட்டியாக பிடிக்கக்கூடாது, அப்படி ஃப்ளஃபியாக இருக்க மாதிரி பிடிச்சிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டிருக்க, அப்போ வந்து கொஞ்சம் கூட அந்த ரைஸ் ரிலாக்ஸ் தான் இருக்கும். ஆப்போசிட் சைடு எடுத்து அந்த ரைஸை ப்ரெஸ் பண்ணி வச்சு, எதுக்குன்னா அந்த ரைஸ் வந்து அந்த மீன்குள்ளே கெட்டியாக பிடிக்கணும், பட் வந்து ரைஸ் வந்து உதிரியாக இருக்க மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் பண்ணணும். நான் வீடியோவில் பார்த்து அப்படியே இருந்துச்சு, எனக்கு ஓரளவுக்கு வந்துச்சு, பட் இது வந்து ப்ராக்டிஸில் தான், இதுக்கெல்லாம் வந்து மாஸ்டர்ஸ் ப்ராக்டிஸில் தான் வரும். மேலே வந்து ஒரு லேயர் வந்து சோயா சாஸ் தடவி, திரும்ப பாருங்கள், இது பார்த்திங்க மீன் துண்டு எடுத்துகிட்டு வசாபி கொஞ்சம் தடவுறேன், அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்க ரைஸ் அதில் போடுறேன், பார்த்திங்க ரைஸ்க்கு நடுவில் ஒரு குண்டு மாதிரி போடுறேன், அதுக்குன்னா அது ஒரு ஃப்ளஃபியாக இருக்கிறதுக்காக நீங்கள் ரைஸ் அந்த சைடு மிக்ஸ் பண்ணி, எப்போவுமே நம்ம இது ப்ரெஸ் பண்ணும்போது இந்த கையிலேயே வந்து இந்த மீன் குக் ஆகிடும்னு சொல்லுவாங்க, அந்தளவுக்கு அந்த கையில் உள்ள சூடுபடாமல் அந்தளவுக்கு கவனமாக பண்ணணும். நான் இங்கே வந்து இன்றைக்கி ரப்பர் க்ளவுஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா வந்து கொஞ்சம் ஹைஜீனிக்காக ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கட்டும் சொல்லிட்டு, இது பர்ஃபெக்டாக சுவிச்சு ரெடி ஆகிட்டு சாப்பிடுவோம், சீக்கிரமே சாப்பிடுவோம். இப்போ இது வந்து நம்ம சூப்புக்கு இஞ்சி, இது லெமனோட செஸ்ட், லெமனோடைய தோலை துருவினது, இது நாரங்கி இலை கேஃபர் லைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சூப்புக்கு போடுறதுக்கு நம்மளுடைய கொரியண்டரோட தண்டு, அப்புறம் லீவ்ஸ் இந்த கடைசியில் போடுறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமான பச்சை மிளகாய், கொஞ்சம் மஷ்ரூம் வெட்டி வச்சது, இது கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், நம்ம ஃபிஷ் சாஸு, சர்க்கரை, எலுமிச்சம்பழம் சாறு, இது அடுத்து வந்து சில்லி ஆயில், சில்லி ஆயில் எப்படின்னா சில்லியையும் ஆயிலையும் விட்டு வேக லைட்டாக சுட வச்சு எடுக்கிறது. இது ஃபஸ்ட்டு வந்து அந்த தலையை போட்டுட்டு நம்ம வந்து சூப் ப்ராத் ரெடி பண்ணோம். எப்படின்னா நம்ம தலை முள்ள போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் இஞ்சி கேரட்டும் போட்டு ஒரு 40 நிமிஷம் வேக வைக்கணும், அப்படி வேக வச்ச பிறகு வந்து சூப் ரெடியாக இருக்கும். அதை லைட்டாக கொஞ்சம் கிளறி விட்டு பார்த்தீங்கன்னா அது கூட வந்து நம்ம கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் நாரந்தி இலை, கொஞ்சம் நம்ம எலுமிச்சத்தோட தோல் வந்து சீவி வச்சது, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்மளுடைய கோரியண்டரோட தண்டு கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவைக்கு ஃபிஷ் சாஸ் போட்டிருங்க. இந்த ஃபிஷ் சாஸ்லேருந்து தான் வந்து நமக்கு இதுக்கு உப்பு கிடைக்கும். நம்ம ஏற்கனவே வந்து அந்த எலும்பை இது பண்ணாத கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம், கூட கொஞ்சம் சர்க்கரை, நம்ம வெட்டி வச்சுருக்க மஷ்ரூம்ஸு, தவளத்தையும் போட்டு கிண்டி லைட்டாக ஒரு கொதி நிலைமைக்கு வர வரைக்கும் வேக விடுங்க. குழம்பு லைட்டாக கொதித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேங்காய் பால் இதில் விடுங்க, விட்டு இந்த இது வந்து நல்லா கொதிக்கக்கூடாது, லைட்டாக பப்பிள் வர நிலைமையில் வந்து நம்ம மீன் துண்டுகளை போடுங்க, போட்டு கூடி போனால் வந்து 2 நிமிஷம், 2 இல்லைன்னா 3 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா, நான் இப்போவுமே அந்த இதில் பண்ணுற நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, மீனை போட்டு நான் கிளற ஆரம்பித்த உடனே அந்த மீனுடைய கலர் மாறி வந்து அது வேக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், இந்த மீன் அவ்வளோ டெலிகேட்டான மீன், அவ்வளோதான், வேகமாகவே வேக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இப்படி வச்சுருந்தால் தான் இந்த மீனுடைய ரியல் டேஸ்ட்டை நம்மளால் ருசிக்க முடியும். ரொம்ப வேக விட்டிங்கன்னா அது உதிர ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா வேறு மாதிரி ஒரு மாதிரி கெட்டித்தன்மை ஆகி அதோடைய டேஸ்ட் வந்து வித்தியாசம் போக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இனி ஃபைனல் ப்ரெசன்டேஷன் நீங்கள் பாருங்கள். இந்த சூப்பை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்தாச்சு, பிளேட்லேயோ பாத்திரத்துலேயோ நம்ம தேவைக்கு எடுத்துக்கணும். சூப் எடுத்தாச்சு, நீரில் வந்து கொஞ்சம் சில்லி ஆயில் பண்ணு, சில்லி ஆயில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாதா நம்மளுடைய சன்ஃப்ளவர் ஆயிலில் கொஞ்சம் நம்மளோட வத்தல் மிளகா பொடிச்சது வந்து போட்டு, பொடிச்சது கிடையாது லைட்டாக வெட்டி வச்சது போட்டு அதை வந்து லைட்டாக சூட வச்சு எடுத்துடுறோம். இந்த சில்லி ஆயிலை ஊற்றுறோம், இதெல்லாம் லேயர் ஆஃப் வாசனையை நம்ம டேஸ்ட்டை கொடுக்கும். இனி வந்து கொஞ்சம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போடுறோம், கொத்தமல்லி இலை போடுறோம், அப்புறம் கடைசியாக ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுடைய எலுமிச்சம்பழ சாறை வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் புளிப்பாக உவர்ப்பாக நிறைய டேஸ்ட் இருக்கும். அந்த ஃபிஷ் சாஸ் வந்து உமாமின்னு சொல்லுவாங்க, ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட அந்த புளிப்பு நம்ம போட்டிருக்க இஞ்சி அந்த இதோடய டேஸ்ட்லாம் சேர்த்து, தேங்காய் பால் இதெல்லாம் சேர்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். சரி, டேஸ்டிங் டைம். ஃபஸ்ட்டு சுஷி, என்னடா இவன் கேனிபல் மாதிரி சாப்பிட்றேன்னு நினச்சிடாதீங்க, சுஷி வந்து நேர்த்தியாக நான் சொன்ன மாதிரி நேர்த்தியாக பண்ணால் ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவும் இந்த மீன், ஏன்னா ரொம்ப சின்ன மீன் பார்த்தீங்களா, அதோடைய அவ்வளோ டென்டரான ஃப்ளஷ்ஷாக இருந்ததுனால ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இல்லை நான் இன்னும் பெட்டர் பண்ணோன்னா இனி ஃப்யூச்சரில் வந்து இந்த ரைஸை மட்டும் கொஞ்சம் கூட ஈரத்தன்மையோட வச்சுருக்கேன். மீனில் வந்து 100க்கு 100 தான், நான் எங்கே சாப்பிட்ட பெஸ்ட்டு மீனுக்கு இந்த மீனுக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது, 100% வந்து அதோட வந்து இணைஞ்சு தான் போச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது அந்த மெல்லும்பா இருக்க ஒரு டேஸ்ட்டோ ஒரு ஃபீல் இருக்குது பாருங்க, ஐயோ, அது ரெஸ்ட் அவங்களே தான் தெரியும். இந்த அடுத்த பீஸில் கொஞ்சம் கூட வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணிட்டேன், அப்போது ஒரு டெப்த்து கிடைக்குங்கிறக்காக. நிஜமாக சொல்கிறேன், இதை சாப்பிடாதவங்களுக்கு இது பார்க்குறதுக்கு ஒரு அறிவிப்பாக இருக்கலாம், பட் சாப்பிட்டவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், இது வந்து ஒரு
ஒரு ஃபீல் பயங்கரமாக இருக்கும். சரி போதும், இனி சூப்பை பார்ப்போம். சூப்பு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி கொஞ்சம் புளிப்புத்தன்மை, கொஞ்சம் எல்லாமே மிக்ஸாக இருந்துச்சு அந்த எல்லாமே சேர்ந்து. சத்தியமாக இந்த இந்த மாதிரி ரெசிபி நம்ம ஊர் ஆட்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ரெசிபி வேறு. மீன் பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக வெள்ளை வெள்ளை கலரில் அப்படி ஃப்ளஃபியாக சூப்பராக இருந்துச்சு மீன். நல்ல ஸ்டாப்லாம் மஷ்ரூம்ஸ் வந்து இதுக்கு கூட வந்து நல்ல காம்பினேஷன். மொத்தத்தில் ரொம்ப ஹெல்த்தியாக பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெசிபி, நல்லா அருமையாக இருக்கும். என்னுடைய மகள் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. சூஷி வந்து ஒரு துண்டு தான் சாப்பிட்டாங்க. என்னென்ன என்னுடைய ஒய்ஃப் வந்து பயமுறுத்தி வச்சுருக்கனால அவளால் வந்து சாப்பிட முடியல. பட்டு ஃப்யூச்சரில் பழக்கிடுவேன். நல்லா இருந்துச்சு. எனக்கு வீடியோ நல்லா பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஃபிஷிங் பார்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து குக்கிங் பார்ட்டாக இருக்கட்டும், குக்கிங் பார்ட்டு ரொம்ப சிரமம். ரெண்டு ரெசிபி ஒரே நாளில் பண்ணது. அது உங்களுக்கு வந்து நேற்று கம்யூனிட்டி டேபில் போஸ்ட் பண்ணிவிட்டு நைட்டு தான் வந்து குக் பண்ணது. பயங்கர சேலஞ்ச். ஓரளவுக்கு நல்லா தான் குக் பண்ணேன். சுஷி வந்து ரொம்ப ஓரளவுக்கு நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு ஹைஜீனிக்காக பண்ணுங்கள். மீன் வந்து சுஷிக்கு பண்ணுற மீன் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து 100% உறுதியாக தெரியும் இந்த மீன் வந்து எங்கேருந்து வந்திருக்கு. நீங்களே ஒன்று நீங்கள் பிடித்த மீனாக இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யாராவது கொடுத்த மீனாக இருக்கணும். மற்ற மாதிரி உள்ள மீனில் தயவு செய்து இந்த சுஷியை ட்ரை பண்ணாதீங்க. இருந்துமே நான் பிடிச்ச மீன் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் வந்து ஃப்ரீசரில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணேன். ஏன்னா இந்த மீன் உடம்புக்குள்ளே வந்து பேரசைட்ஸ் நுண்ணுயிர்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது, அது நம்ம குடலில் வந்து அஃபெக்ட் பண்ணலாம். இது ஒன்று கவனம் பார்த்துடுங்க. அப்புறம் ரெசிபி அப்படி வந்துன்னா சுஷி ரொம்ப நல்லா வந்துச்சு. ப்ரெசன்டேஷன்லாம் நல்லா இல்லை. என்ன ஒரே ஒரு இதுன்னா ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய ரெசிபி பண்ணிட்டு இருக்கேன், ரைஸில் இருக்க அந்த ஃப்ளஃபினஸ் எப்படி சொல்கிறது அந்த ஈரத்தன்மை வந்து போயிடுச்சு. அதனால கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு. அந்த ரைஸும் வந்து ஒரு குழுப்பு தானே இருந்துச்சுன்னா அந்த மீன் வேற லெவலில் இன்னுமே அந்த மீன் சாப்பிட்றதுல வா செம டேஸ்ட். இதை வந்து சாப்பிட்டு பார்த்து சிலவங்களுக்கு வந்து அவ்வளோ ஐ மீன் ஒரு அருவறுப்பாக இருக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டவங்கிட்ட கேட்டு பாருங்கள். இது வந்து ஒரு ரொம்ப டெலிகசி, நேர்த்தியாக பண்ணால் ரொம்ப அருமையாக இருக்கும். கூட வந்த தாய்லாந்து சூப்பு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த தாய்லாந்து சூப் நம்ம ஊரில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த வீடியோஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெகு விரைவில் இன்னும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். சேஸ் கைஸ், டேக் கேர், ஃபிஷ் ஆன்.